ஹாய் நண்பா, இப்போ நம்ம வீடியோவில் வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் கேட்டிங்கன்னா, மக்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். முக்கியமாக வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ யாருமே எதிர்பார்க்காத நியூஸ் வந்து இப்போ வந்து வெளியாகி இருக்கிறது. ஸோ 2021 வந்து கொரோனா பாதிப்பு மிக வேகமாக வந்து பரவிக்கொண்டு வருகிறது. ஸோ 2020 விட வந்து 2021 வந்து கொரோனா பாதிப்பும் திட்டும் வந்து அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. ஸோ அதனால் வந்து ஊரடங்கெலாம் போடப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகிறது. ஸோ 6ஆம் தேதிக்கு மேலே வந்து ஃபுல் லாக்டவுன் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு வராங்க. ஸோ இப்போ வந்து இந்த கொரோனா லாக்டவுன் பீரியடில் வந்து எல்லாத்துக்குமே என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது ஐபிஎல் மட்டும்தான். ஸோ இப்போ வந்து அந்த ஐபிஎல் வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. எஸ் வந்து ஐபிஎல் சீசனில் விளையாண்டு கொண்டு இருக்கும்போதே வந்து நிறைய வீரர் வந்து இந்த வருடம் வந்து இந்தியாவில் வந்து நாங்கள் ஐபிஎல் விளையாட விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு போய்விட்டார்கள். ஸோ நிறைய தம் இந்தியன் வீரர்களே வந்து ஐபிஎல் வந்து விலகிவிட்டார்கள். ஈவன் வந்து அஸ்வின் அவர்களும் விலகிவிட்டார்கள். ஸோ இதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து கொரோனாவும் பாதிச்சிருக்கு. ஸோ ஐபிஎல் வீரர்களுக்கே வந்து நிறைய பேருக்கு வந்து கொரோனா பாதிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நடக்கிற இந்த சென்னை மேட்சும் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதற்கு பிறகு வந்து இன்னொரு அஃபிஷியலாக நியூஸ் வந்து பிசிசிஐ கிட்ட இருந்தே வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 2021 ஐபிஎல் போட்டிகள் வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளதாம். ஸோ இந்த வருடம் வந்து ஐபிஎல் போட்டிகள் நடைபெறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சோகமான விஷயமா இருக்கும். ஸோ எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ இது வந்து டெம்பரரியாக ரத்து செஞ்சுருக்காங்களோ இல்லை பெர்மனண்ட்டாக வந்து ரத்து செஞ்சுருக்காங்களோ 2021 அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து முக்கியமாக அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு ரொம்ப சோகமான வீடியோவாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா நியூஸ் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.